வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், கௌரவர்களுக்கு சகாதேவன் சாதகமாக நடந்தது ஏன், கிருஷ்ணரின் தந்திரம். சகாதேவன் ஜாதக சாஸ்திரத்தை அறிந்தவன் என்பதால் துரியோதனன் அவனிடம் வந்து, யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீதான் தேதி குறித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அமாவாசை நாளை குறித்து கொடுத்து வெற்றி உங்களுக்கே என்றான் சகாதேவன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வந்ததே கடும் கோபம். துரியோதனன் நம்மிடம் போர் செய்வதற்காகத்தான் தேதி குறிக்க சொல்கிறான், நம்மை வெல்வதற்காக தான் நல்ல நாள் பார்த்து தர சொல்லி கேட்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி தேதி குறித்து கொடுக்கலாம் நீ? சரி, அந்த தேதியாவது பொய்யான நாள்தானே, தப்பான நேரத்தை தானே குறித்து கொடுத்தாய் என்று கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். சகாதேவன் மெலிதாக சிரித்தபடியே, ஜோதிட சாஸ்திரத்தை பொய்யாக எடுத்துரைப்பது பாவம், அப்படி செய்வது ஜோதிடத்தையே அவமானப்படுத்தியதாகிவிடும், ஒரு நாளும் அப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன். எனவே நான் குறித்து கொடுத்த தேதியில் அமாவாசை திதியில் யுத்தம் செய்தால் துரியோதனன் நிச்சயம் வெல்வான், நானும் என்னுடைய சகோதரர்களும் தோற்கலாம் என்றான் சகாதேவன். ஆனால் ஜோதிடத்தை நம்முடைய லாப நட்டத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது. ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்து வழுவாமல் இருப்பது இந்த சகாதேவனின் வேலை. கள்ளத்தனம் செய்து தகிடுதத்தம் பண்ணி ஜெயிக்க செய்வது உன்னுடைய வேலை, அதை நீ பார்த்துக்கொள் என்று பளிச்சென்று முகத்திற்கு நேராக சொன்னான் சகாதேவன். அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சிரித்து கொண்டே வந்தான் கண்ணபிரான். 14ஆம் நாளான சதுர்தசி அன்று ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் செய்வதில் மும்மரமாக ஈடுபட்டிருந்தார். இதனை கண்டு அனைவரும் அதிர்ந்து போனார்கள். இதென்ன புது குழப்பம், நாளைக்குத்தானே அமாவாசை, கிருஷ்ண பரமாத்மா இன்றைக்கு தர்ப்பணம் செய்கிறாரே என்று பிரகஸ்பதியிடம் கேட்டார்கள். அதே நேரத்தில் சூரியனும் சந்திரனும் குழம்பி போன நிலையில் ஒன்று கூடினார்கள், புலம்பி தீர்த்தார்கள். என்ன இது, ஒன்றுமே புரியவில்லையே என்று தவித்து மருகினார்கள். இறுதியாக கிருஷ்ணரிடமே சென்று, அமாவாசை என்றல்லவா தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே கிருஷ்ணர், முதலில் அமாவாசை என்றால் என்ன என்று அதை சொல்லுங்கள் முதலில் என்று கேட்டார் சிரித்தபடி. இது என்ன கேள்வி? சூரிய பகவானாகிய அவரும் சந்திரனாகிய நானும் சந்தித்துக் கொள்வதுதான் அமாவாசை திதி என்றார் சந்திர பகவான். அதுதானே அமாவாசை, இதோ சூரியன் இதோ சந்திரன், நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒன்றாகத்தானே இருக்கிறீர்கள், எனவே இந்த திதி அமாவாசை திதி தானே, அதனால் தான் தர்ப்பணம் செய்கிறேன் என்று குறும்பு பார்வையுடன் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணர். அது மட்டுமா, என் அனுஷ்டானத்திற்கு இடையூறு செய்யாதீர்கள், நான் அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு விறுவிறு என்று தர்ப்பணம் செய்வதில் ஈடுபட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. என்ன நேயர்களே, கௌரவர்களுக்கு சகாதேவன் சாதகமாக நாட்களை குறித்து கொடுத்தாலும் பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தந்திரங்களை கையாண்டி விட்டார் ஸ்ரீகிருஷ்ணர். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.